இது வந்து கறி வந்து அலசிட்டு இருக்காங்க. கறி வந்து அலசி எடுத்துட்டாங்க. இங்க வந்து கறி வந்து அலசிட்டாங்க. வந்து கூடையில வந்து அள்ளி வச்சிருக்காங்க பாருங்க. நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க. அலசியாச்சுல? சரி சரி. இங்கே வந்து அலசி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சிக்கன் இது இது இருக்குது பாருங்க. அதான் அங்கே கோயில். இங்கே தான் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கோயில் வந்து இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்குது. இந்த இடமே சூப்பராக இருக்குது. அது வந்து சமைக்கிற இடம். இங்கே வந்து ஆளு நிற்கிறாங்க. இந்த சேர்லாம் கிடக்கு போட்டு வச்சுருக்காங்க. இந்த இடம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. அழகாக இருக்குது இந்த இடம். சூப்பராக இருக்குது. இப்போ வந்து அலசிட்டாங்க. அலசி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க பாருங்கள். பாருங்கள் எல்லா கறியும் க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். சிக்கன் இது குழம்புக்கா? இது வந்து மட்டன் இந்த இருக்குது பாருங்கள். க்ளீன் பண்ண போகிறாங்க. க்ளீன் பண்ணிட்டீங்களா? சரி, இப்போ தான் க்ளீன் பண்ண போகிறாங்க. அங்கே வந்து கறி வந்து அங்கே வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். சேர்த்து வச்சு அதை க்ளீன் பண்ணிடுவாங்க. இப்போ மட்டன் இது வந்து கறி வந்து ரெடி பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே வந்து ஆளுக்கு ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி வந்து வெட்டிட்டாங்க. இது கொஞ்சோண்டு கடைசி அவ்வளோ வந்து வெட்டிட்டு இருக்காங்க பாருங்க. அங்கே பாதி இருக்கு அந்த அந்த குண்டானில். இங்கே பாதி வெட்டிட்டு இருக்காங்க. கறியை வந்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். வந்து சிக்கனுக்கு வந்து தேவையான உப்பு போடுறாங்க. சால்ட்டு போட்டு பசைய போகிறாங்க. சால்ட்டு போடுறாங்க. தயிர் வந்து ஊற்றுறாங்க. சிக்கனுக்கு தேவையான தயிர் ஊற்றுறாங்க. வந்து சிக்கனுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சிக்கன் சிட்டி போய் பரட்டுறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. பரட்டி வைக்கிறாங்க. சிக்கனை வந்து பரட்டுறாங்க. தனி மிளகாத்தூள் சக்கரை போடுறாங்க சிக்கனுக்கு. இது வந்து சிட்டி போய் பரட்டி வைக்கிறாங்க. மாவு வந்து போடுறாங்க. கானப்புலவர் மாவு வந்து சேர்க்குறாங்க. ஒரு அரை பாக்கெட் போட்டு கலர் பவுடர் சேர்க்குறாங்க. சிக்கனுக்கு வந்து ஏனம் பத்தலன்னு எடுத்து மாத்துறாங்க. அது வந்து நிறையா இருக்கிறதுனால பசைய முள்ளன்னு எடுத்து மாத்துறாங்க. இடத்துல இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க எல்லாத்தையும். இப்போ வந்து எல்லாமே நல்லா வந்து கலந்து விட்றாங்க. எல்லாம் போட்டு சேர்த்துட்டாங்க. இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி பரட்டி வைக்க போகிறாங்க. ஊற வைக்க போகிறாங்க. நாங்கள் இப்போ இது ரெண்டாவது லிட்டர் ஊற்றுறாங்க. ரெண்டு லிட்டர் ஊற்றுறாங்களோட. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றுறாங்க. இப்போ வந்து கல்லெண்ணெய் வந்து ஊற்றுறாங்க. மட்டன் தாளிக்கிற போகிறாங்க. இன்னும் மூணு லிட்டர் ஊற்றிட்டுருக்காங்க. மூணாவது லிட்டர் ஊற்றிட்டுருக்காங்க. கருவேப்பில போட்டாங்க. வல்லாரி போடுறாங்க. வல்லாரி போட்டு நல்லா வந்து வதக்குறாங்க. வல்லாரி வந்து நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறம் பார்ப்போம். வந்து பச்சை மிளகா போடுறாங்க. வல்லாரி போட்டு நல்லா வந்து வதக்குறாங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வந்து வதக்க போகிறாங்க. இப்போ வந்து தக்காளி பழம் போடுறாங்க. இப்போ வந்து மல்லி புதினா கொஞ்சம் எடுத்து போடுறாங்க. கொத்தமல்லி போட்டாங்க. கொத்தமல்லி புதினாலாம் போட்டிருக்காங்க. கருவேப்பில போடுறாங்க. வந்து நல்லா வதங்கணும். வதங்க வதங்க தான் டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன். அதனால் வந்து நல்லா வந்து வதக்குறாங்க. சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வந்து வதங்கணும். மட்டன் எடுத்து கொட்டுறாங்க. மட்டன் வந்து செஞ்சுட்டாங்க. அந்த மூணு கூட வந்து மட்டன் செஞ்சுட்டாங்க. இப்போ வந்து நல்லா வந்து வதக்குறாங்க. அந்த மசாலாவோட வந்து எல்லாம் வந்து ஒன்று சேரணும். அதனால் வந்து வதக்குறாங்க. இப்போ வந்து அரை கப்பு தயிர் சேர்க்குறாங்க. மட்டனுக்காண்டி மட்டன் வேகணுங்கிறதுனால சேர்க்குறாங்க. மிளகாய்த்தூள் சேர்க்குறாங்க. தனி மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வந்து வதக்குறாங்க. நல்லா இந்த சின்ன வெங்காயத்தோடு வந்து வதக்கணும். நல்லா இந்த இஞ்சி பூண்டு வாடை வந்து போகணும். அதெல்லாம் வதக்கிட்டு இருக்காங்க. எலும்பு குழம்புக்கு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. எலும்பு வந்து வேக வச்சுருந்தாங்க. அதில் வந்து மசாலா ஊற்றி வச்சுருக்காங்க. இது வந்து இதுக்கு எலும்பு குழம்புக்கா? இங்கே எலும்பு குழம்புக்கு வந்து ரெடி பண்ணுறாங்க. ஊற்றுறாங்க. இந்த கரைச்ச மசாலா வந்து ஊற்று எலும்பதில் வந்துட்டு இருக்கா? வேக வச்சதெல்லாம் எடுத்து ஊற்றுறாங்க பாருங்கள்.
வந்து எல்லாம் வந்து போட்டு சேர்த்துட்டாங்க. இப்போ வந்து மூடி வச்சு வேக வைக்க போகிறாங்க. வேக வச்சதுக்கு அப்புறம் நான் காமிக்கிறேன். மல்லித்தூள் எல்லாம் இப்போ கரைச்சி ஊற்ற போகிறாங்க. மட்டனுக்கு மல்லித்தூள் போட்டிருக்காங்க. அது என்ன? ஆ சொல்லுங்க. வந்து மட்டன் குழம்புக்கு ஊற்ற போகிறாங்க. இப்போ வந்து எல்லாம் வந்து குழம்புக்கு வந்து கரைக்கிறாங்க. தேங்காய், கசகசா, முந்திரி எல்லாம் அரைச்சது. இது வந்து கரைச்சி இப்போ குழம்புக்கு சொல்லுங்கள் சொல்லுங்கள். இது வந்து குழம்புக்கு, மட்டன் குழம்புக்கு. அது வந்து பொறிச்சு வைக்கிறாங்க. கொஞ்சம் லேட்டாக எல்லாத்துல சேர்த்துருவாங்க. இப்போ வந்து நல்லா போட்டு பரட்டி விட்றாங்க. நல்லா எண்ணெய் வந்து தலப்புலான்னு கொதிக்கணும். அப்போ தான் வந்து சிக்கன் வந்து வெந்து வரும். நல்லா வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. இங்கே வந்து மட்டன் வெந்துக்கிட்டு இருக்கு. அந்த பெரிய அடுப்பில் அங்கிட்டு ஓலை கொதிக்குது. மறு ஓலை போட்டிருக்காங்க சாப்பாடு. இப்போ வந்து உங்களுக்கு எல்லா சிக்கனையும் போட்டதுக்கப்புறம் காமிக்கிறேன். இந்த வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ வந்து கருவேப்பிலை பொறிச்சதை வந்து அள்ளியே நுணுக்கி போடுறாங்க. நல்லா வாசமாக இருக்குங்கிறனால மேலே போடுறாங்க. இப்போ வந்து சிக்கனுக்கு வந்து நெய் சேர்க்குறாங்க. நெய் வந்து கெட்டியாக இருக்குது. இப்போ வந்து அந்த இதுக்கு சுட்டி இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வந்து வதக்க போகிறாங்க. இப்போ வந்து தக்காளி பழம் போடுறாங்க. இப்போ வந்து கறி வந்து நல்லா கிண்டி விட்றாங்க. வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த மசாலா இனிமேல் தான் கொடுத்து சேர்ப்பாங்க. வெந்துக்கிட்டு இருக்கு, நல்லா கிண்டி விட்றாங்க. இடையில இடையில கிண்டி விட்றாங்க. இங்கே வந்து குடல் வந்து வேக வச்சது வந்து எல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து டேபிள் சேர் வந்து மத்தியான சாப்பாடுக்காண்டி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து மட்டன் வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். மட்டன் வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. நான் தேங்காய்லாம் நான் கொடுக்கல. வந்து மசாலா வந்து இனிமேல் தான் கொடுப்பாங்க. இங்கே வந்து முட்டை உரிச்சிக்கிட்டு இருக்காங்க. மூணு பேரும் முட்டை வந்து உரிக்கிறாங்க. அவிச்சிட்டாங்க, உரிக்கிறாங்க. கசகசாவா? சரி. இது வந்து கரைச்சி எலும்பு குழம்புக்கு வந்து ரெடி பண்ணி வைக்கிறாங்க. மசாலாலாம் கட்டி போடுன்னு கரைச்சி வைக்கிறாங்க. எலும்பு குழம்புக்கு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. வச்சு எலும்பு வந்து வேக வச்சுருந்தாங்க. அதில் வந்து மசாலா ஊற்றி வச்சுருக்காங்க. இது வந்து இதுக்கு எலும்பு குழம்புக்கா? இருங்க. எலும்பு குழம்புக்கு வந்து ரெடி பண்ணுறாங்க, ஊற்றுறாங்க. இந்த கரைச்ச மசாலா வந்து ஊற்று எலும்பு அதில் வந்துட்டு இருக்கா? வேக வச்சதில் எடுத்து ஊற்றுறாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் தான் செய்வாங்க. வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் கொடுத்து வேக வைக்கிறாங்க. இப்போ தான் வேக வச்சுருக்காங்க. இங்கே வந்து குடல் வந்து மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு, உப்பு போட்டு வேக வைக்கிறாங்க. இந்த ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த உலக்கி வந்து போட்டு வச்சுருக்காங்க. குண்டம் தண்ணி போட்டு வச்சுருக்காங்க. வெந்நீர் சுற்றிலும் வந்து நல்லா தென்னந்தோப்பு, பலாமரம் இருக்குது, வாழைத்தோப்பு எல்லாம் இருக்குது. சுற்றிலும் வந்து ஆரஸ்பதி மரம் தான் சுற்றிலும் இருக்குது. அங்கிட்டு அதெல்லாம் ஃபுல்லாக ஆரஸ்பதி மரம். இங்கே வந்து வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. இதுதான் கோயில். சூப்பராக இருக்குது இந்த இடம். வந்து அமைதியாக இருக்குது, அருமையாக இருக்குது இந்த இடம். வந்து இப்போ வந்து ரசத்துக்கு பத்தலைன்னு சேர்க்குறாங்க. மொராட்டி உப்பு பத்தலைன்னு போட்டு கலக்குறாங்க. முன்னாடி போட்டாங்க, பத்தலைன்னு போய் சேர்க்குறாங்க. வேறுங்க, இது வந்து எலும்பு குழம்பு வந்து ரெடி பண்ணி ஆற வச்சுருக்காங்க. எலும்பு குழம்பு எது உப்பு போட்டாங்க. இப்போ பத்தலைன்னு உப்பு வச்சுட்டாங்க. இப்போ வந்து உப்பு போட்டு கலக்கி விட்றாங்க. நல்லா ரசம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வந்து இறக்கி வைக்கிறாங்க. இது வந்து எலும்பு குழம்பு. ரசம் வந்து ரெடி ஆகிட்டு ரசம் வந்து உப்பு பார்க்குறாங்க. எல்லாம் வந்து கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்றது போகிறாங்க. சாப்பாடு வந்து வடித்து கொட்டி வச்சுருக்காங்க. வந்து கறி வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. மல்லித்தூள் எல்லாம் இப்போ கரைச்சி ஊற்ற போகிறாங்க. மட்டனுக்கு மல்லித்தூள் போட்டிருக்காங்க. இப்போ வந்து உப்பு பத்தலன்னு சேர்க்குறாங்க. போட்டு கிண்டி விடுறாங்க. உப்பு பண்ணி வச்சா உருளைக்கிழங்கு வந்து சேர்க்குறாங்க. குடலை வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து சேர்க்குறாங்க. கட் பண்ணது அவிச்சு கட் பண்ணது உருளைக்கிழங்கு. மிளகாய்த்தூள் கொஞ்சோண்டு போட்டு வந்து கிண்டிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சோண்டு தனி மிளகாய்த்தூள் சேர்த்தாங்க. இப்போ இப்போ வந்து குடலுக்குட்டுக்கு வந்து உப்பு போடுறாங்க. முன்னாடி வந்து தேங்காய், கசகசா, வெள்ளை மிளகாய்லாம் ஊற்றிட்டாங்க. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கப்பு கறியில் ஒருத்தவங்க முட்டை வைக்கிறாங்க, ஒருத்தவங்க குழம்பு எடுக்கிறாங்க, ஒருத்தவங்க கப் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து இப்போ குழம்பு அன்னைக்கு மட்டன் குழம்பு. அது இங்கே வந்து கப்பு கறி வந்து எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ அடுத்த தாம்பழத்தை வச்சு எடுக்க போகிறாங்க. இப்போ மேலே வச்சு எடுக்க போகிறாங்க. வாங்க வாங்க. இப்போ
வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க இலையில வைக்கிறதுக்காண்டி. கப்பு கறி வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மட்டன் இது மட்டன் குழம்பு இலையில வைக்கிறதுக்காண்டி. வந்து சாப்பாடு வந்து எல்லா சாப்பாடும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பத்தலைனா உலை போட்டு வச்சுருக்காங்க. அந்த உலை பத்தலைனா சாதம் வந்து அடிப்பாங்க. அங்கே சிக்கன் பொறிக்கிறாங்க. இங்கே வந்து அவ்வளோதான் சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. கொஞ்சம் மூடி வச்சிருவோம். அதெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்காண்டி டேபிள் ரெடி பண்ணுங்க. எல்லாம் வந்து ஆளுவெல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க சாப்பிட்றதுக்கு. சாமி கும்பிட்டுட்டாங்க. இதெல்லாம் சாமி கும்பிட்டாலும் கோயிலில் நிற்கிறாங்க. இங்கே வந்து ஆளுவெல்லாம் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து போட போகிறாங்க. இலை வந்து ரெடி பண்ணுறாங்க. பந்தலுக்கு வந்து எல்லாம் பேப்பர்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க இலையில் வைக்கிறதுக்காண்டி. கப்பு கறி வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மட்டன் இது மட்டன் குழம்பு இலையில் வைக்கிறதுக்காண்டி. இங்கே வந்து ஊறுகாய் வந்து ரெடியாக இருக்குது. வந்து கிடாராங்க ஊறுகாய் பாருங்கள். உருளைக்கிழங்கு வந்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க. கசகசாவா? சரி. இது வந்து கரைச்சி எலும்பு குழம்புக்கு வந்து ரெடி பண்ணி வைக்கிறாங்க. மசாலாலாம் கட்டி போடுன்னு கரைச்சி வைக்கிறாங்க. இங்கே வந்து சிக்கன் வந்து ரெடியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, பொரிச்சிட்டாங்க. ரெடி ஆகிட்டு இப்போ வந்து டேபிள்லாம் எடுத்து போட்டு வச்சுருக்காங்க. எல்லோரும் வந்து சாப்பிட்றதுக்காண்டி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க டேபிள் போட்டு. எல்லாம் வந்து சாப்பிட்றதுக்காண்டி டேபிள் ரெடி பண்ணி வந்து சாப்பாடு வந்து எல்லா சாப்பாடும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பத்தலைனா உலை போட்டு வச்சுருக்காங்க. அந்த உலை பத்தலைனா சாதம் வந்து அடிப்பாங்க. அங்கே சிக்கன் பொறிக்கிறாங்க. இங்கேருந்து அவ்வளோதான் சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. கொஞ்சம் மூடிச்சிருவோம்.